ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெசிபிஸ் தமிழ் நம்ம இன்றைக்கி கப்பு கோதுமை மாவு வச்சு ரொம்ப சுவையான டேஸ்டியான அல்வா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மொத்தமே மூணு பொருள் மட்டும்தான் தேவைப்படும் கடையில் கிடைக்கக்கூடிய அச்ச அசல் திருநெல்வேலி அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் அப்படியே உள்ளே போயிடும் அவ்வளோத்துக்கு சுவையாக சாஃப்டாக இருக்கும் அல்வா செய்கிறது கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அது கஷ்டம் கிடையாது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷேஷத்துக்கும் நீங்கள் இந்த அல்வாவை தான் ட்ரை பண்ணுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ரெண்டு பெஸ்ட் கமெண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம் ஹுசைன் பாஷா அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து எழுதியிருக்காங்க இவங்க எந்த வீடியோவில் எழுதியிருக்காங்கன்னா நம்ம நேற்று வந்து நம்ம சேனலில் ரெண்டு வகையான பிஸ்கட் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பட்டர் பிஸ்கட்டு ஒன்று வந்து மைதா வச்சு இன்னொன்று மாவு வச்சு அதுவும் இட்லி தட்டு வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ரெசிபியில் தான் அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் அக்கா நான் சுமையா இந்த ரெண்டு வகை பிஸ்கட் நான் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய ரெசிபி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க சுமையா சிஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுடைய கமெண்ட் படித்ததுக்கப்புறமா நீங்கள் என்னுடைய ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கீங்க நல்லா வந்திருக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் நிறைய நிறைய ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது கமெண்ட் வந்து நம்ம வந்து மொறுமொறு தோசை ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல அதாவது தோசமாகவே இல்லாமல் வந்து தோசை எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து இந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க செல்வி மதி அப்படின்ற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா ஐ எம் மேக்கிங் யுவர் தோசை ரெசிபி இன் மை ஹோம் இட்ஸ் வெரி டேஸ்டி மை ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் த தோசா ரெசிபி ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இதை பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் லைக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு வீடியோவுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வாங்க இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு சேர்க்குறேன் நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் நெய் இல்லை உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம் அதுக்கப்புறமா ரெண்டு கப் சர்க்கரை நான் யூஸ் பண்ணியிருக்க கப்புனுடைய அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இந்த அளவுக்கே எனக்கு ஒரு கிலோ அளவுக்கு அல்வா கிடைச்சிது இப்போ இந்த மாவில் ஏழு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிற போகிறோம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி அளந்து ஊற்றுங்க ஏழு கப் அளவு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு மீத இருக்க தண்ணியையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் நான் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் பாருங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தண்ணி அந்த ஒரு பால் மாதிரி தான் இருக்கும் மாவு கன்சிஸ்டன்சிக்கே இருக்காது இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்து வறுத்துக்கிறலாம் இந்த முந்திரி பருப்பு உங்களுடைய ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இதை வறுத்துட்டு ஒரு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன் இப்போ அதே கடாயில் அந்த நெய் மிச்சம் இருக்கும்ல அதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க இடை இடையில் ஹை ஃப்ளேமில் வச்சும் நீங்கள் கலந்துக்கிறலாம் ஆனால் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அது கொஞ்சம் நேரத்துலேயே திக்காக வந்துடும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் கிளறி இருப்பேன் எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம இது கூட சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு கோதுமாவு சேர்த்தோம்ல அதுக்கு ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் நீங்கள் வந்து சுகர் நல்லா சாப்பிடுவீங்கன்னா மூணு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம் ரெண்டு கப் சக்கரை வந்து மீடியமாக இருக்கும் மூணு கப் சக்கரை அப்படின்றது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை கரைகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம இது கூட நெய் சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அளவு நெய் சேர்க்குறேன் நீங்கள் இன்னும் நல்லா நெய் ததும்ப ததும்ப சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு கப் அளவு நெய் கூட சேர்த்துக்கிறலாம் நல்ல ரிச் டேஸ்ட்டோட நல்ல மனத்தோடு இருக்கும் நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே இந்த அல்வா வந்து உறிஞ்சிரும் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே உள்ளே இழுத்துக்கிறோம் இதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து கேரமால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரையை வந்து ஒரு சின்ன பேனில் சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடுங்க கரைஞ்சிட்டு அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும் அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் கேரம்லைஸ் ஆகி வரும் அந்த சமயத்தில் நம்ம இந்த அல்வா கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த அல்வா கூட நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம் இடையிடையில் கிளந்து விட்டுட்டே இருங்க அல்வா நல்லா திக்காயிட்டு வருது பாருங்கள் நல்லா வந்து நம்மளுடைய சக்கரை கேரம்லைஸ் ஆகிடுச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க நான் சேர்க்குறேன் இதில் அல்வாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் இதே போல் நீங்களும் பண்ணுங்கள் நல்லா வந்து சக்கரை கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்து கலருங்க இது எதுக்குன்னா அந்த உண்மையான அல்வா டேஸ்ட் வந்து இப்போ தான் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த கேரமல் சேர்க்கும்போது அந்த வாசனை அந்த கலரு எல்லாமே வந்து இந்த கேரமல் சேர்க்குறதுல தான் இருக்குது இல்லைன்னா சாதாரணமாக வந்து கோதுமை கஞ்சி மாதிரி ஆகிடும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் வந்ததும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னா போதும் நம்மளுடைய அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த அல்வாவுக்கு வந்து நீங்கள் நெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்னா அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் ரெண்டு கப் நெய்லாம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கண்ணாடி மாதிரி மின்னுதில் இந்த சமயத்தில் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா வந்து கிளறியாச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் கிளறி இருப்பேன் கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு நல்லா கண்ணாடி பதத்துக்கும் இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சூடாக சாப்பிட்றத விட ஆறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டா இந்த அல்வா ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை தூவிட்டு ஒரு கிளறு ஒரு தடவை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு மொத்தமாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து செலவாச்சு ஆனால் நம்ம வீட்டில் செய்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் முப்பத்தஞ்சு நிமிஷம் செலவானாலுமே நம்ம வீட்டில் செய்தோன்ற ஒரு திருப்தி இருக்கும் அதே சமயத்தில் கடையில் வாங்கினா ரொம்ப கொஞ்சமாக தான் வாங்க முடியும் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம செய்துட்டோம் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் அப்பப்போ மட்டும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறணும் சாப்பிடும் பொழுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னது போலவே மூணே மூணு பொருள் வச்சு ரொம்ப அசத்தலான ஒரு அல்வா வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிலர் கேட்பீங்க வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் அது யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த கேரமல் சேர்க்கணுன்னு அவசியமும் கிடையாது ஏன்னா அதிலேயே வந்து கலர் வந்துடும் உங்களுக்கு இந்த அல்வா கலர் வந்து அதிலே வந்துடும் டேஸ்ட்டும் வந்துடும் ஸோ நீங்கள் வெள்ளை சக்கரை இல்லாமல் நாட்டு சக்கரை மண்டை வெள்ளம் கருப்பட்டி யூஸ் பண்ணி கூட இந்த அல்வா செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய்